அவருக்கும் வணக்கம். பாருங்க இது என்னன்னு பாக்குறீங்களா, சின்ன ஷார்ட்ஸுங்க, நல்லா பாருங்க. இது ஒரு டிஷர்ட். இது யார், என் பையனோடதுன்னு பாக்குறீங்களா? என் பையனோடது தான். ஆனா இதை யார் தெரியுமா போடுறாங்க? தினம் தினம் பஸ் ஸ்டாப்ல ரயில்வே ஸ்டேஷன்ல நான் பாக்குறது இள வயது பெண்கள், ஒரு 18, 19, 22 இருக்கிற பொம்பளை பசங்க. நேத்து பார்த்தங்க தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல, இவ்வளவுதான். நான் அதை வீடியோ எடுத்திருப்பேன், அது என் பெண்மைக்கே அவமானம்னு சொல்லி நான் வீடியோ எடுக்கலைங்க. இந்த இந்த டவுசரு, இந்த பனியனுங்க, இதை போட்டுட்டு ஆபீஸ் வராங்க. அவங்க ஆபீஸ் போறாங்களா டிராவல் பண்ணாங்க எனக்கு தெரியாது. ஆனா காலேஜ் பசங்க, ஐடில ஒர்க் பண்ற பொண்ணுங்க, ஆபீஸ் போறவங்க எல்லாருமே அதிகமா யூஸ் பண்ற ட்ரெஸ் இந்த ஜீன்ஸ் பேண்ட், இந்த ஜீன்ஸ் பேண்ட், இந்த டிஷர்ட். இது பெண் சுதந்திரமா? பெண் சுதந்திரத்துக்கு அர்த்தம் தெரியாம பெண் சுதந்திரத்தை ஆடை சுதந்திரம்னு நினைச்சுக்கிட்டு கேவலமா இந்த மாதிரி அரைகுறையா ட்ரெஸ் பண்றது எந்த விதத்துல நியாயம்? இதை எப்படி இந்த சமுதாயம் ஏத்துக்குதுன்னு எனக்கு புரியல. சரி, இவங்க வீட்டுல ஆண்கள் தானே, அப்பா அண்ணன் தம்பில ஆம்பளை தானே, பொம்பளை கிடையாதுல, அந்த ஆம்பளைங்களுக்கு கண்ணு உறுத்தாதா? இப்போ இதே ட்ரெஸ் நான் போட்டுக்கிட்டு ரோட்டுக்கு போனா எல்லா ஆம்பளைங்க என்ன பாப்பாங்கல்ல, அந்த மாதிரி தானே ஏன் இவங்களே என்ன பாப்பாங்க? இப்ப நான் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு நான் ரோட்ல நடந்தா அந்த வீட்டுல இருக்கிற அந்த அப்பாவோ அண்ணனோ என்ன குறுகுறுன்னு பாப்பாங்க. இதே மாதிரி தானே நம்ம தங்கச்சியோ, நம்ம அக்காவ, நம்ம அம்மாவ, நம்ம பொண்ணை, நம்ம பொண்டாட்டிய பாப்பாங்கன்னு ஏன் ஆம்பளைங்களுக்கு உணர்வு இல்லை, சூடு சொரணையே இல்லையா? எப்படி இவ்வளவு கேவலமா ட்ரெஸ் பண்ணி ரோட்ல அனுப்புறீங்க? இதுதான் பெண் சுதந்திரமா? ஆடைய குறைக்கிறது தாங்க பெண் சுதந்திரம், அறிவை கூட்டுறது தாங்க பெண் சுதந்திரம். ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டாடா 1008 புகார் பண்றீங்க, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, குயோ மியோன்னு கத்துறீங்க. ஆனா இந்த மாதிரி அங்கங்கள் தெரிய அரைகுறை ஆடை போட்டுட்டு இருக்கிற பெண்ண, ஒரு நாளைக்கு அவளோட அங்கத்தை எத்தனை ஆண்கள் கற்பழிக்கிறாங்க தெரியுமா தன் கண்ணால? அதை ஏங்க இந்த பெண்களால புரிஞ்சுக்க முடியல? உடனே கேப்பீங்க, இது எங்க சுதந்திரம், நாங்க எப்படி வேணா ட்ரெஸ் பண்ண? பைத்தியக்கார பொண்ணுங்களே, ஒரு ஆம்பளை பையன், இப்ப என் பையனே 22 பையன், அவன் வெறும் ஜட்டியும் பனியனும் போட்டு ரோட்டுக்கு போறானா சொல்லுங்க? பேண்ட் போடாம என் பிள்ளை ரோட்டுக்கு போக மாட்டான். ஏன்னா ஆம்பளைங்களுக்கு கூட அந்த கூச்ச சுபாவம் இருக்கு. ஒரு பொண் தன், ஒரு பெண் வந்து தன் அங்கத்தை பாத்திரக்கூடாதுன்னு. ஆனா பொண்ணுங்களுக்கே அந்த மாதிரி ஒரு கூச்ச சுபாவம் இல்ல. ஐயோ, பல ஆண்களோட கண்ணு நம்ம உடம்ப மொய்க்குதே, நான் அது ஒரு உணர்ச்சி எந்த பெண்ணுக்குமே வராதா? தினம் தினம் பாக்குறேங்க நான் பஸ்ல ட்ரெயின்ல, எந்த பொண்ணுமே சுடிதார் போட்டா இந்த மாதிரி ஷால் போடல, சுத்தமே முன்னையாவது கழுத்துல இப்படி தூக்கி போட்டாங்க, இப்ப அதை கூட போடுறத விட்டுட்டாங்க, ஷால் போடுறதையே நிறுத்திட்டாங்க, துப்பட்டாங்கிறது சுத்தமா கழுத்துல போடுறதையே நிறுத்திட்டாங்க. இது எப்படி வீட்டுல பெற்றோர் அனுமதிக்கிறாங்க? ஏன், அவங்க அம்மாவும் ஒரு பொம்பளை தானே, அவங்க அம்மாவுக்கு உடம்பு கூசலையா? சொல்லக்கூடாது, ஆனா பெண்களை திருத்தினுதாங்க கண்டிப்பா அந்த பதிவு போ சொல்லித்தாகணும். பெண் உலகத்திலேயே அதிக ஆண்களை சிந்தனை சிதற விடுற ஒரே விஷயம் பெண்களின் மார்பகங்கள் தான். அந்த அதை மறைக்கிறதுக்காக ஆதி காலத்திலிருந்து ஆடை கட்டுப்பாட, சுய கட்டுப்பாட கொண்டு வந்தாங்க நம் முன்னோர்கள். எதை மறைக்கிறோமோ இல்லையோ, பெண்கள் வந்து கண்டிப்பா தன்னுடைய முன்பக்கத்தை மறைச்சே ஆகணும். அது ஏன் இவ்வளவு கேவலமா இப்படி அந்த பொம்பளை பசங்க ட்ரெஸ் பண்றாங்கன்னு தெரியல. உடனே ஆம்பளை பிள்ளைங்க மேல நீ பாக்குற பார்வை, அட பைத்தியக்கார பொண்ணுங்களா, ஒரு ஆண் பெண் என்பது எதிர்பாலினங்கள். எதுக்கு ஒரு ஆணுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? எதிர்பாலினங்கள் கண்டிப்பா அந்த உணர்ச்சி ஏற்படத்தான் செய்யும். நீங்க பண்ற தப்பால அந்த பிள்ளைங்க உணர்வுகளை தூண்டி அவங்க தேவையில்லாத தவறான வழிக்கு போய் அவங்க வாழ்க்கையும் கெடுத்து உங்க வாழ்க்கையும் கெட்டு அவங்க பெத்தவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்து என்ன இது நியாயம்? தயவு செய்து இனிமேல் இந்த ஆபீஸ்ல காலேஜ்ல இந்த பொம்பளை பசங்க இந்த மாதிரி கேவலமா ட்ரெஸ் பண்ணா பெத்தவங்க தான் கண்டிக்க துப்பில்ல வைக்கலன்னா இந்த ஆபீஸ்ல இருக்கிற உயர் அதிகாரிங்க தயவு செய்து கண்டிங்கப்பா. ரொம்ப ஒரு பொண்ணா என்னாலே அதை பாத்துக்க முடியல, நானாவது தைரியமா பேசுறேன். எத்தனை லேடிஸ் தெரியுமா ட்ரெயின்லயும் பஸ்லயும் அதை பார்த்து வயிறு சொல்லி வேதனைப்படுறாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஒரு இப்பெல்லாம் ஆடு மாடு கூட ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, குரங்கு கூட நாய் கூட ட்ரெஸ் தச்சு போடுறாங்க. ஆனா இந்த பெண் பிள்ளைகள் ஏன் இவ்வளவு கேவலமா ட்ரெஸ் பண்றீங்கன்னு என்னால புரிஞ்சிக்கவே முடியல. உங்களுக்கு ஆசையாங்க உங்களோட உடம்ப வெளிக்காட்டணும், 4 இதென்ன கடைப்பொருளா? தங்கத்தை பூட்டி வைக்கிறீங்க, உங்க அங்கத்தை ஏங்க இப்படி விலை பேசுறீங்க தினம் தினம்? தயவு செய்து வீட்டுல இருக்கிற ஆம்பளை பசங்க, உங்களுக்கு தெரியும் வயசு பசங்க, போய் சொல்லாதீங்க.
உங்க வயசு பொண்ணுங்க, உங்க வீட்டுல இருக்கிற 20, 19, 16 வயசு பொண்ணுங்க அரைகுறையா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா நீங்க எப்படி அவங்களை சைட் அடிக்கிறீங்க, எவ்வளவு ஒரு கேவலமா பாக்குறீங்க? அந்த மாதிரி தானே உங்க வீட்டு பொண்ணுங்களா மத்த ஆம்பளைங்க பார்ப்பாங்க? ஏன் அந்த உணர்வு உங்க வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களுக்கு யாருக்கும் வரல? தயவு செய்து ட்ரெஸ் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லல, அழகா நீட்டா ட்ரெஸ் பண்ணுங்க. ஆனா ஆபாசத்தை கேவலமா, ரொம்ப கேவலமா ட்ரெஸ் பண்ணி டெய்லி டெய்லி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. போன்ல தான் நெட்டு பார்த்தா கெட்டு போறாங்க, சினிமா பார்த்து கிடையாதுங்க. அதெல்லாம் வந்து காட்சி பொருள், ஒரு பார்வையில பார்த்து முடிஞ்சு போகுது. ஆனா நேரடியா தினம் தினம் இந்த ஆம்பளை பசங்க பாக்குற ஆபாசம் என்ன தெரியுமா? நம்ம கண் எதிர்க்க உயிருள்ள ஓவியமா ஒரு பொண்ணு அரைகுறையா அங்கங்கள் தெரிய ஆடை போட்டுட்டு போறாங்க பாருங்க, அதுதாங்க பயங்கரமான ஆபாசம். இந்த ஆபாசத்தை தடுக்கணும்னா வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா சரி, அண்ணன் தம்பி சரி, உங்க வீட்டு பொண்ணுங்களை கொஞ்சம் ஒழுக்கமா துணி போட்டுட்டு போக, வெளியில போக சொல்லுங்கப்பா. நன்றி, வணக்கம்.